ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணம் அம்மா. சுடி கொடுத்த சுடற்கொடி அம்கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, நம்ம எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகு நந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா, இந்த உலகத்துல இருக்கவே வழி இல்லாம தவிக்கிறவங்களையும் இந்த இருப்பியல் செழிக்க வைக்குமாமா. நிச்சயமா செழிக்க வைக்குமா. இந்த இடத்துல வந்து நம்ம வருமானம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அடிப்படை. நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல பணம் அப்படிங்கறது அத்தியாவசியமாகிறது. அப்ப அந்த இடத்துல பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம வீட்டுக்கு வெளியில வடகிழக்கு வடக்கு தான் இந்த பண வரவை கொடுக்கக்கூடிய பகுதியா சொல்றோம். இப்ப வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்துவை நம்ம சரி பண்ணும் பொழுது அனைத்து விஷயங்களுக்கும் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு செலவு பண்ற அளவுக்கு ஒரு நல்ல வருமானம் நம்ம வந்து எதிர்பார்க்க, நமக்கு வந்து கோடி கோடியா உடனே கொட்டிடணும் அப்படிங்கிற பேராசையை விட்டுட்டு நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம். சில பேர் பாருங்க, நிறைய உழைப்பு போட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வருமானமே வராது, அவங்க தொழில வந்து சிறப்பான ஒரு நிலையை அவங்களால எட்டவே முடியாது, அல்லது பணம் வரும் அவங்களுக்கு வந்து தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகிட்டு இருக்கும், மருத்துவ செலவுகள் ஆகிட்டு இருக்கும். இது போன்ற எந்த நிலையில் இருந்தாலுமே ஒரு வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு செக், வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்துவ கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வருமானம் அப்படிங்கறத ஒரு நல்ல நிலைக்கு நம்மளால கொண்டு வர முடியும். அதற்கு அடிப்படையா நம்ம சொல்லக்கூடிய நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் நம்பர்ஸ் இதையும் கூடுதலா ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்மளால இந்த சுற்றுப்புற வாஸ்து ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் விதிப்படி அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால நிச்சயமா உருவாக்கி கொடுக்க முடியும். இதுக்கு வீட்டுக்கு வெளியில வடகிழக்கு வடகிழக்கு தாழ்வாகவும் வடமேற்கு அதை விட உயரமாக இருக்கும்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுல இடம் எவ்வளவு விடணும், காலி இடம் வீட்டை சுத்தி அப்படிங்கறது இருக்கு. அது போலவே எந்த, அதாவது சம்ப், அதாவது நல்ல தண்ணி டேங்க் அப்படின்னா அது எந்த இடத்துல எப்படி அமைக்கணும், டிகிரி, அதாவது அந்த இடத்துல டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் டிகிரி வைஸ் செக் பண்ணி ஒரு செப்டிக் டேங்க்னா எங்க வைக்கணும் அப்படிங்கறதும், ஒரு உச்ச வாசல் எப்படி வைக்கணும், எந்த இடத்துல விண்டோஸ் நம்ம வைக்கணும், இது போன்ற நிறைய தகவல்களை நம்ம வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் போகும்போது நிறைய மார்க் பண்ணி அவங்களுக்கு வந்து அளவீடுகள் செக் பண்ணி சொல்லி சரி பண்ணும் பொழுது நிச்சயமா அவங்க எந்த நிலையில இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியும். கூடுதலா வீட்டுக்கு வெளியில மட்டும் நம்ம வந்து கிராவிட்டி இந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்லி அவங்களுக்கு சரி பண்ணும் பொழுதே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் வரும்போது நிச்சயமா அவங்க வந்து அதுக்கு அடுத்தது வீட்டுக்குள்ளேயும் கரெக்ஷன் பண்றதுக்கு தயாராயிருவாங்க. கூடுதலா இதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு உருவாக்கக்கூடிய நம்பர்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ் இறை வழிபாடுகள், இப்ப வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மனை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அது போல வழிபாடுகள் பண்றதும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டு நபர்கள் யார் வந்து இந்த வருமானம் அப்படிங்கறத கொண்டு வராங்க, அந்த இடத்துல வந்து அந்த ஒரு அப்பாவா இல்ல அந்த இடத்துல அப்பா வந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்களா இருக்காங்க, அந்த இடத்துல இந்த மகன் அல்லது மகள் தான் அந்த வருமானத்தை கொண்டு வர நபர்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி அவங்களுக்கு ஏன் இந்த அமைப்பு இல்லாம இருக்கு, பணத்தை அந்த பணத்தை வருமானத்தை கொண்டு வர நல்ல வருமானத்தை கொண்டு வர வாய்ப்பு இல்லாம ஏன் அவங்களுக்கு வந்து தடைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும், கூடுதலா அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு என்ன கிரகங்கள் வீக்கா இருக்கு, ஏன் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படிங்க, கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி அதற்கு வழிபாடுகள் என்ன பண்ணுனா அவங்களுக்கு அல்ல வாழ்வியல் பரிகாரங்கள். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சுக்கிரன் வீக்கா இருக்கு, பணவரவு இல்லைன்னா அப்ப அந்த வெள்ளிக்கிழமையில குறிப்பிட்ட நேரத்துல அவங்க என்ன தானங்கள் கொடுக்கணும், அவங்களோட டிரஸ் கலர்ஸ் என்ன போட்டுக்கணும், அவங்க என்ன நம்பர்ஸ் எழுதணும், இது போல நிறைய
விஷயங்களை சொல்ல, குறிப்பா இதுல இந்த பணவரவு அப்படிங்கறதுக்கு இன்னொரு அற்புதமான தகவலை இப்ப ரீசெண்டா சொல்லிட்டு இருக்கேன். மிராக்கிள் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல எல்லாம் பண தடைகள் இருக்கோ அந்த குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப நபர்கள் வந்து தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறதை தவிர்த்துட்டு சீகக்காய் போட்டு குளிக்க ஆரம்பிச்சாலே சிக்கல்கள் தீர்றதை அவங்க உடனடியா பாக்குறாங்க. இது போல எளிமையான தீர்வுகள், வலிமையான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறையாற்றல் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கு. நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளோட நான் வந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை ஃபாலோ பண்றாங்க, சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்றாங்க, அடுத்தது அடுத்த கட்டத்தை நோக்கி விஸ்வரூப வெற்றியை நோக்கி எல்லா நபர்களும் பயணிக்கிறாங்க. என்னோட ஃபாலோயர்ஸ், என்னோட கிளையன்ட்ஸுக்கு நான் கொடுக்குற ஒரு மிராக்கிள் ரிசல்ட் இதுதான். இதெல்லாம் எல்லாமே இறை சார்ந்த பதிவுகள், பரிகாரங்கள் எல்லாமே இறைவன் அது டிவைன் எனர்ஜியோட நம்ம கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா முழுமையான தீர்வு, நிரந்தரமான தீர்வு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த போல நல்ல தகவல்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். அம்மா, சீயக்காய்க்கும் சம்பளத்துக்கும் என்னமா சம்பந்தம்? அதாவது ஷாம்பு இல்லாத காலகட்டத்தில், சீயக்காய் மட்டுமே பயன்படுத்தி வந்த காலகட்டத்திலயும் ஏழை மக்கள் அடுத்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத மக்கள் இருக்குதானே மா? செஞ்சாங்க. நிச்சயமா இருந்தாலுமே இவ்வளவு வறுமை காலங்கள்லாம் வந்தது கிடையாதுங்கம்மா. அவன் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஒரு 10 குடும்பங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா 8 குடும்பங்கள் வந்து தடைகள் தடங்கல்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து இது போல அதாவது நம்மளோட பண்டைய காலத்துல நம்மளோட மக்கள் முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அந்தந்த விஷயங்களை ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விகளோட நம்ம கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, குறிப்பா இதை செஞ்சு பாக்குறதுனால ஒன்றும் பெரிய செலவுகள் ஆக போறதில்ல, இதுக்கு பெரிய ஆயிரக்கணக்கில் செலவுகள் கிடையாது. ஒரு 4 வாரம் செஞ்சு பாருங்க, என்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில வருதுங்கிறத நீங்களே புரிஞ்சிக்க முடியும். ஆனா எது செய்தாலுமே நம்ம சுற்றி நம்ம ஒரு டிவியில ஒரு நிகழ்ச்சியில ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்றோம்னா அதன் பிறகு நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அதுக்கப்புறம் நம்மள வாழ்க்கையில என்ன மாற்றம் வருதுன்னு நம்ம ரொம்ப கவனத்தோட கூர்மையா அதை வாட்ச் பண்ணும் போது நிச்சயமா இந்த சீயக்காய் சப்ஜெக்ட் பெரிய அளவுல மாற்றத்தை கொடுத்துட்டு, இது ரீசெண்டா இந்த ஒரு 3 மந்த்ஸா தான் நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அற்புதமான ரிசல்ட் என்னோட கிளையன்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்ததை தான் இன்னைக்கு பொது தளத்துல கொடுக்குறேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணி நல்ல விஷயத்த எல்லாருக்கும் போய் சேரணும், இது எல்லாருமே சுபிட்சமாகும் போது அந்த பிளஸிங்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நோக்கத்தோட நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க, இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு கிடையாது, நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் உறுதியா கிடைக்கும், நம்பிக்கையோட செய்யுங்க. கூடுதலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 1996211 அப்படிங்கிற நம்பரும் இன்னைக்கு உலக அளவில் என்னோட கிளைண்ட்ஸுக்கு பெரிய விஸ்வரூப வெற்றியிட்டு கொடுத்துட்டு இருக்கு. நிறைய நம்பர்ஸ் கொடுக்கறதெல்லாம் இப்ப நான் தவிர்த்துட்டு குறிப்பிட்ட சில எண்கள் மட்டும் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நம்பர். அதனால இந்த நம்பரும் எழுதுங்க. பண வரவில் உள்ள தடைகள் நீங்கும், சிக்கல்கள் தீங்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் செய்யறது விட்டுட்டு உங்களுக்குள்ள நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. இது எல்லாமே இந்த 369 இந்த சீயக்கா போட்டு குளிக்கிறது இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இது ஒரு பாசிட்டிவா நம்ம வைப்ரேஷன் நம்மளை மாத்திக்கிறதுக்கு ஒரு கீ தான் இது. இதை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு நீங்க எந்த நிலையில் இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிராக்கிள் ரிசல்ட்டை நிச்சயமா அச்சீவ் பண்ணுவீங்க, நம்பிக்கையோட செய்யுங்க. நீங்க இது போல நல்ல தகவல்களை ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையில விஸ்வரூப பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பயணிக்க நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி யோகிராம் சுரத்குமார். இன்னைக்கே சீக்கிரமா சீயக்காயை நாங்க பயன்படுத்துறோம், சீக்கிரமாவே நாங்க எல்லாருமே வெற்றியாளர்களாக மாறுறோம். ஆனா அந்த வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களையே சேருமாமா, பிரபஞ்சத்தை சேரும், ஆண்டாளுக்கு தான் எல்லா புகழும், ஆண்டாளுக்கு. ஓகேமா, நாங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். சம்பாதிச்சா போதுமா, அதை சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா, அதற்கும் ஒரு டிப் கொடுங்கம்மா. எக்கச்சக்கமான பணம் அப்படிங்கறத தவிர்த்துட்டு நம்ம வாழ்வியலுக்கு தேவையான நம்ம ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ், நல்ல ஒரு பொருளாதாரத்துல ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல அடுத்தடுத்த வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமா நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் மக்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த சேமிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட தென்மேற்கு சார்ந்த, தெற்கு தென்மேற்கு சார்ந்த மேற்கு ரெண்டு பகுதிகளும் தான் வச்சிருக்கேன். அப்ப அந்த இடத்துல வந்து தென்மேற்கு அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு, அந்த வீடு வந்து சதுரமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம், நீல் சதுரமா இருக்கலாம், எப்படி அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல டைரக்ஷன்ஸ் போட்டு பார்த்து அந்த இடத்துல அந்த டிகிரி வைஸ் 360 டிகிரிக்குள்ள அந்த வீட்டை அடக்கும் பொழுது அந்த இடத்துல சவுத் வெஸ்ட் தென்மேற்கு எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத கரெக்டா பர்ஃபெக்டா மார்க் பண்ணி செக் பண்ணி அந்த இடத்துல பீரோவை வடக்கு நோக்கி வச்சு அதுல ஒரு சிகப்பு துணியில பணம் வைக்கும் பொழுது நிச்சயமா
அந்த இடத்துல சேவிங்ஸ் அப்படிங்கறத கொண்டு வர முடியும். ஏன்னா தென்மேற்கு அப்படிங்கிறது ஒரு தானிய கிடங்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் ஒரு பொருள் ஒரு ரூபாய் வச்சிங்கன்னா அது பல ரூபாயா மாறக்கூடிய அந்த ஆற்றல் அந்த எனர்ஜி அந்த இடத்துல இருக்கு. அதான் அந்த தென்மேற்கு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பர்ஃபெக்டா செக் பண்ணி வைக்கிறோம். நம்ம குறிப்பா தெற்கும் மேற்கும் இணையற இடம் தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறோம். ஆனா அது டிகிரி வைஸ் அது நார்த் வந்து உங்க வீட்டுல பர்ஃபெக்டா சென்டரா இருக்கா, இல்ல ரைட்டு திரும்பி இருக்கா, லெப்ட் திரும்பி இருக்கா, நீல் சதுரமா இருக்கா, உங்க வீடு சதுரமா இருக்கா, எப்படி இருக்கு அப்படிங்க, செவ்வகமா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்து அந்த பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த தென்மேற்கு அப்படிங்கிறது மாறிதான் வரும். அப்ப அது தென்மேற்கு எந்த இடத்துல வருது அப்படின்னு டிகிரி வச்சு செக் பண்ணி அந்த இடத்துல கரெக்டா நம்ம அந்த பீரோ வச்சுட்டு வடகிழக்கு வடமேற்கு இது நாலு திசைகளையுமே சுற்றுப்புற வாஸ்துவை செக் பண்ணி இந்த கிராவிட்டி சப்ஜெக்டை நம்ம வீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல பொருளாதார முன்னேற்றம், பொருள் வரவு, நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கை, நல்ல தூக்கம் வரும். ஃபர்ஸ்ட் நல்லா தூங்குனீங்கனாவே இந்த பிரபஞ்சத்தோட பயணிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. அதன் பிறகு நிறைய நம்பர்ஸ் இருக்கு, சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்கு, வீட்டோட வாஸ்து இருக்கு, கலர்ஸ் இருக்கு, நிறைய அற்புதமான தகவல்கள், பல ஆயிரம் கலைகள் இருக்கு. அதுல சின்ன சின்னதா எளிமையா பல குருமார்கள் கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நேரடி கன்சல்டேஷனுக்கு நான் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்டா நான் போகும்போது எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா 90 நாட்களில் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட். ஆனா எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணணும். பயிற்சி முயற்சி விஸ்வரூப வெற்றி இதுதான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட தாரக மந்திரம். இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஆனா பயிற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் வெற்றியாளர்கள். மந்திரத்துல எதுவுமே மாங்காய் காய்க்காது. அப்ப வெளியில சுற்றுப்புற வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணணும், கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதணும், குறிக்க சொல்லக்கூடிய வழிபாடுகளை தீபங்கள் ஏத்துறது, பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது, ஆக்டிவா இருக்கிறது, ஒரு திட்டமிடல், நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம இந்த ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்துல வந்து நம்ம சரிவுகளோட இருக்கணும், அந்த சரிவை சரி பண்ணக்கூடிய எண்ணத்தையும் திட்டமிடலும், அது இவ்வளவு நாளைக்குள்ள சரி பண்ணிடுறோம் அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட நம்ம வந்து நம்மளோட செயல்களை செய்யும் பொழுது நிச்சயமா இந்த பிரபஞ்சம் ஓடோடி வந்து நம்மளுக்கு உதவி செய்யும். நம்ம வந்து சுறுசுறுப்பாகவும் நல்ல எண்ணங்களோடும் பாசிட்டிவாகவும் இருக்கிறதுக்கு இதுதான் கீவேர்ட்ஸ், கீ நம்பர்ஸ், பிரபஞ்சத்தின் நம்பர்ஸ் நிறைய எடுத்து கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரோட விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு நீங்க எல்லாருக்குமே மிகவும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கம் பகிர்ந்துட்டீங்கம்மா. சரிங்கம்மா, இப்ப வந்து பணம் நிறைய சம்பாதிச்சாச்சு, ஓகே, ஆனா அது மட்டும் போதுமா, மனமும் செம்மையாக இருக்கணும் இல்லைங்களாமா. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல கோர்ட் கேஸ் மாதிரி பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதற்கும் தீர்வு இருக்குங்க. நிச்சயமா இருக்குங்கம்மா. வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வழக்குகள், வீட்டுக்குள்ள தீராத சண்டைகள், சச்சரவுகள் அப்படின்னாலே ஒரு வீட்டோட தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்து. அந்த இடத்துல தென்மேற்கு, இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல பாத்தீங்கமா தென்மேற்கு, அதாவது வடகிழக்கு நம்ம பல்லோன்னு சொல்றத மற்ற மூலைகளை தவிர தென்மேற்கு அப்படி அதில் பாதாளமா போட்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்கும் அந்த தென்மேற்குங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி பள்ளம். அந்த இடத்துல எதுக்காக அந்த குழி நோண்டி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கே புரியாம அதை பத்தி யோசிக்காம இருந்திருக்காங்க. நம்ம சொல்ற தகவல்களை அதை அந்த டேட்டாவை அவங்க வீட்டோட பொருத்தி பாக்குற மனநிலையில அவங்க இல்ல. அந்த நிலையில தான் என்ன கன்சல்டேஷனுக்காக கூப்பிடும் போது அங்க போயிட்டு அந்த தென்மேற்க சரி பண்ண உடனே 10 நாட்களுக்குள்ள அந்த குடும்பத்துல அந்த எதற்கெடுத்தாலும் வந்துட்டு இருந்த அந்த வம்பு வழக்குகள், சண்டைகள், பக்கத்து வீட்டுல சண்டை, ஏதாவது ஒண்ணு தேடி வரும் எங்களுக்கு டெய்லி அப்படின்னு சொன்ன அந்த நிலையை மாற்றக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் அவங்களுக்கு வச்சிருந்தது. அதை சுட்டி காட்டக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் எனக்கு கொடுத்தது. இப்ப பாத்தீங்கன்னா நிம்மதியான நிறைவான வாழ்க்கை. ஏன்னா சுற்றுப்புறத்துல வாஸ்து நம்ம செக் பண்ணி சரி பண்றது நமக்கு வந்து பெரிய செலவுகள் ஆகாது, எளிமையான தீர்வு. அதன் பிறகு வீட்டுக்குள்ள நம்ம செக் பண்ணி ஃபைனலா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற ஒரு கடுபிடியான ஒரு நிலையிலிருந்து டக்குன்னு வெளியில வரணும்னா சுற்றுப்புற வாஸ்துவை நம்ம செக் பண்ணி சரி பண்ணணும். இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் அவ்வளவு அற்புதமான சப்ஜெக்ட், இதை நம்ம செயல்படுத்தும் போது நிச்சயமா எல்லா விதத்திலுமே கோர்ட் கேஸ் ஆகட்டும், வீட்டுக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் ஆகட்டும், நம்ம வந்து சுற்றுப்புறத்துல மத்தவங்களோட நமக்கு உள்ள பிரச்சனைகள் ஆகட்டும், இல்ல உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த சுற்றுப்புற வாஸ்துவை அதாவது உறவுகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா வடமேற்கு தென்மேற்கு ரெண்டுமே நம்ம சரி பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து அந்த உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கறத நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா பணம் மட்டும் பிரதானமா நம்ம எடுத்துட்டு எல்லா இடத்துலையுமே போக முடியாது, உறவுகள் நிச்சயமா வேணும். அது போலவே எல்லா நிலைகளும் கல்வி நமக்கு வேணும், மன நிம்மதி வேணும், தூக்கம் வேணும். இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு வெளியில உள்ள சுற்றுப்புற வாஸ்து தான் வச்சுட்டு காத்துட்டு இருக்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக. அதை வாங்கிக்கிற ஒரு வாய்ப்பை
அந்த அந்த என்ன சொல்றது அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி ஆகட்டும், அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக நம்ம மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் நமக்கு ரெடியாக வச்சுட்டு காத்துட்ருக்கு. நம்ம தான் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு மாறுறதுக்கு நம்ம தயாராக இருந்து வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்துவை கிராவிட்டி செக் பண்ணி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை அந்த வீட்டுக்கு பொருத்தி பார்த்து 360 டிகிரிக்குள்ளே அந்த வீட்டை அடக்கி செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிம்மதியான நிறைவான ஆரோக்கியமான நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஒரு அதாவது நம்ம வந்து அஸ்ட்ராலஜி ஜோதிடம் அப்படின்னா நம்ம அடிக்கடி பாக்குறோம், ஒரு திருமணம்னா பாக்குறோம், ஒரு வருடம் பிறந்தால் பாக்குறோம், கூடுதலா வந்து ஒரு பயிற்சிகள் குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சிகள் வந்தா போய் செக் பண்றோம் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா வாஸ்து அப்படிங்கிறது உங்க ஒரு வீட்டுக்கு அப்படின்னா வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீங்க வந்து செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க வந்து நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமா நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் அடிப்படையில நான் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. இருப்பியல் இருக்கு, கவலை எதுக்குப்பா அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நிம்மதி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா பணம் மனம் இது ரெண்டு மட்டும் போதுங்களா, இது கூட சேர்ந்து உடல் நலமும் வேணும் இல்லைங்களா. மாற்றுமுறை மருத்துவரான நீங்க இருப்பியல் ரீதியாகவும் மாற்றுமுறை மருத்துவம் ரீதியாகவும் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழி கொடுங்கம்மா. சரி, நிச்சயமா. வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளியிலயும் தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி தான் அந்த ஆரோக்கியத்தை வச்சிருக்கு. அந்த இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணணும். அது போலவே சமையல் அறையில நம்ம வந்து சமைக்கும் பொழுது பெண்கள் அந்த இடத்துல எந்த மனநிலையில் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பத்தோட உடல் நலம் இருக்கு. கோபம் எரிச்சலோட பண்ணும்போது நிச்சயமா அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தருக்கு அல்சர் தொடர்பான நோய்கள் இருக்கிறத நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். இது வந்து எனர்ஜி சப்ஜெக்ட். இப்ப இந்த வாஸ்து தாண்டி நம்ம அடுத்தது வெளியில வருவோம். இப்ப இந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜியை மாத்தணும். அங்க சமைக்கக்கூடிய நபர்கள் பெண்கள் வந்து நல்ல ஒரு மனநிலையில நம்ம குடும்பத்துக்காக நம்ம இதை செய்யறோம், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம கணவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல ஒரு வைப்ரேஷனோட மனநிலையோட சமைக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து டெய்லி வந்து காலையில வந்து சுவாமி பாடல்களை போட்டு விடுறோம், டிவியில போட்டு விடுறோம், டெய்லி கேட்கிறோம், டெய்லி சொல்றோம். நிச்சயமா அது தேவைதான். அதை தாண்டி ஆரோக்கியத்தை இந்த தென்கிழக்கு தான் வச்சிருக்கு, தென்கிழக்கு சார்ந்த தெற்கு வச்சிருக்கு, வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு உள்ளேயும் சரி. இதுல அந்த இடத்துல இந்த எனர்ஜி சேஞ்சஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா சிம்பிளா நீங்க பண்ணி பாருங்க. இளையராஜா மியூசிக் வாழும் சித்தர் இன்னைக்கு வந்து மியூசிக்ல வந்து அவரே ஒரு நம்ம ஒரு சித்தரா தான் பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இளையராஜா மியூசிக் நிறைய மெலோடி சாங்ஸ் இருக்கு, அது வந்து போட்டு உங்க கிச்சன்ல பாடுற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி போட்டு விடுங்க. அப்ப அந்த குடும்பம் அந்த சமைக்கிறவங்களோட அந்த மனநிலையில ஒரு அமைதி ரிலாக்ஸா அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. கோபம் இருக்காது, அந்த இடத்துல எரிச்சல் இருக்காது. இது போலவே கிச்சன்லயே வந்து பூஜை அறை அமைச்சிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா காலை நேரத்துல அந்த மாதிரி அமைக்கும் போது காலை நேரத்துல நம்ம வந்து தெய்வீக பாடல்களை அந்த பாட வைக்கிறது ஒரு அந்த நல்ல ஒரு அந்த வைப்ரேஷன் டிவைன் எனர்ஜி அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துடலாம். கூடுதலா இந்த இடத்துல நம்ம வந்து சுவிட்ச் மலர் மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் செஸ்ட்நட் அப்படின்னு இருக்கு ஒரு மருந்து இருக்கு. நீங்க ஹோமியோ கடையில இதை வாங்கிக்கலாம். இதை நீங்க வந்து காலையில 6 சொட்டு, மதியம் 6 சொட்டு, இரவு 6 சொட்டுன்னு சொல்லி ஒரு 48 நாட்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தெய்வீக ஆற்றலை உங்களுக்கு உள்ளேயும் சரி உங்க வீட்டிலையும் சரி கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மலர் மருந்து. டாக்டர் பாஞ்ச் வந்து லண்டன்ல கண்டுபிடிச்ச அற்புதமான முதல் மருந்துன்னு சொல்லலாம். இது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய, ஏன்னா தெய்வ பலம் இல்லாம நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல தெய்வ பலம் தெய்வ ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி நமக்குள்ளேயும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மலர் மருந்து இந்த ஸ்வீட் செஸ்ட்நட். இதையும் பயன்படுத்துங்க. கிச்சன்ல பாடல்களை ஒலிக்க வைங்க, கிச்சன்லயே நீங்க வந்து உங்களோட பூஜை அறை அமைச்சுங்க. அற்புதமான மராக்கல் ரிசல்ட். வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணுங்க, அதன் பிறகு வீட்டுக்குள்ள வாஸ்துவை செக் பண்ணி வாழ்க்கையில ஒரே ஒரு முறை சரி பண்ணி சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கூடுதலா பண்ணும்போது பிரம்மாண்டமான சரண்யா சொல்ற மாதிரி எக்கச்சக்கமான எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு மேக்னட்டா நீங்க மாறிடுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி. செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதிரிலே அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அதே மாதிரிதான் இசைஞானிங்கிற பேரு சொன்னாலே அவருடைய அழகான பேக்ரவுண்ட் இசைகள் அழகான பாடல்கள்லாம் தேன் மாதிரி எங்க காதுல வந்து பாயுதம்மா. இதாம உங்களுடைய தனித்துவம். அதாவது மிகப்பெரிய பிரச்சனைன்னு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அட ஒண்ணுமே இல்லப்பா ஈஸியா ஒரு பாட்டை போட்டு இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் வருங்க, இன்னும் வரும் எபிசோட்ஸ் எல்லாம் நிறைய சொல்றேன். ஒரு ரிங் டோனை நீங்க மாத்தி வைங்க உங்க வாழ்க்கையில ஒரு ரிசல்ட் உறுதியா பாப்பீங்க. நீங்க வந்து பல லட்சங்கள் போட்டு
செலவு பண்ணி ஒரு ஹோமம் பண்ணினா என்ன ரிசல்ட் கிடைக்குமோ, உங்க தலையெழுத்தே மாத்தக்கூடிய ரிங்டோன்லாம் இருக்கு. பொது தளத்துல அற்புதமா வெளியிட போறேன் எல்லாமே. மக்கள் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம வாழும் காலத்திலும் சரி, நான் வாழ்ந்த பிறகும் சரி, என்னை நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இந்த பிரபஞ்சத்துல நிறைய நிகழ்வுகளை இனி பதி வைக்கணும் இந்த ஆண்டுல அப்படின்னு பெருமுயற்சியோட என்னோட குருநாதர்களோட ஆசையோட இறங்கியிருக்கேன். நிச்சயமா விஸ்வரூப வெற்றியை மக்கள் அனுப்பி வைக்கணும். பிரமாதமான ஒரு சிறப்பான சேவையை நான் செய்யணும். நன்றி, வாழ்த்துக்கள். அந்த ரிங்டோன் மூலமா எங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? நாங்கெல்லாம் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம் அம்மா. இன்னைக்கு எங்களுக்கான மேஜிக்கல் மிராக்கிள் நம்பர் என்ன சொல்ல போறீங்க? சென்ற நிகழ்ச்சியில் சொல்லியிருந்த 369 அப்படிங்கறது, இந்த 369 அப்படிங்கறத அதாவது நல்ல படிச்சவங்களா இருந்தா நீங்க வந்து கூகுள்ல அடிங்க. 369 நீங்க செக் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த டெக்ஸ்ட்ல பத்தி நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதெல்லாம் கேட்டீங்கன்னா இது எப்படி ஃபாலோ பண்றாங்க பண்ணும் அப்படிங்கறது இன்னும் நிறைய புரிஞ்சுக்குங்க, டீட்டெயிலா புரிஞ்சுக்குவீங்க. நேரடியா கன்சல்டேஷன் போறவங்களுக்கு இது நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். கூடுதலா இந்த நம்பர்ஸ் வந்து ஒண்ணுமே எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது, என்கிட்ட அந்த மாதிரி மொபைலே கிடையாது அப்படிங்கிறவங்க கூட நீங்க வந்து இந்த 369 அப்படிங்கறத வாய்ப்பு இருக்கிறவங்க எழுதுங்க. எழுத முடியாதவங்க ஷார்ட்டா உங்களுக்கு பணம் அப்படின்னா அதற்கு உண்டான நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், 1996211 அப்படிங்கறத அதை வந்து காலையில 3 முறை எழுதுங்க, மதியம் 6 முறை எழுதுங்க, இரவு 9 முறை எழுதுங்க. இது போல திருமணம் அப்படின்னாலும் அப்படிதான் இதையெல்லாம், அல்லது இந்த 369 அப்படிங்கிற இந்த எண்ணெய் கூட காலையில 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா இது எப்படி உங்க வாழ்க்கையில மாற்ற போகுது அப்படிங்கறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். இது ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ். இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து அடிக்கடி நிறைய வெஹிக்கிள்ஸ் வண்டிகள் உங்களுக்கு முன்னாடி போற வண்டிகள்ல பாப்பீங்க, உங்ககிட்ட டெய்லி வந்துட்டு போகக்கூடிய பணத்துல இந்த நம்பர்ஸ பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து இந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே மிராக்கலா இருக்கும். இப்படி எல்லாம் வாழ்க்கையில ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு, நம்ம எவ்வளவு நாள் கவனிக்காத விட்டுட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க ஒரு அற்புதமா இதை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துருவீங்க. ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த நம்பர் உறுதியா கிடைக்கும். டெக்ஸ்ட்லா பார்த்து பார்க்க வாய்ப்பு இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி, நாங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் எண்ணுமே எங்களுடைய மிகப்பெரிய தலை எழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. கூடவே ஏஞ்சல்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போதே எங்க மனசுலாம் ஒரு புத்துணர்ச்சி வருது அம்மா. அம்மா, இன்னைக்கு டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக இந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண உங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய இறகுகள், மயில் இறகு அல்லது ஏதாவது புறாவோட இறகுகள் இதெல்லாம் உங்க கண்ணில் பட ஆரம்பிக்கும். நீங்க போய் நிக்கிற இடத்துல ஒரு பட்டர்ஃபிளை வர ஆரம்பிக்கும். அல்லது நீங்க ஒருத்தருமே இல்லாத ஒரு டீ ஷாப்புக்கு போறீங்க, அந்த இடத்துல யாருமே கிடையாது, நீங்க போய் நின்று டீ வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள 10 பேர் உங்களை வந்து சுத்தி நிப்பாங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட 6 சேஞ்சஸ் வரும். அந்த 6 சேஞ்சஸ் வரும்போது ஒரு நீங்க இதெல்லாம் விளையாட்டா செக் பண்ணி பாருங்க. ஒரு மார்னிங் டைம்ல எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், யாருமே இல்லாத ஒரு கடைக்குள்ள நீங்க போய் நில்லுங்க. நின்று ஒரு 15-30 நிமிடங்களுக்குள்ள உங்களை சுத்தி 10 பேர் நிச்சயமா நிப்பாங்க. இது நான் நிறைய இடங்கள்ல செக் பண்ணிட்டேன். 100 பேர் வந்து நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து என்னோட 6வை நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கேன் இறையாற்றல் துணையோட. நீங்களும் இது போல நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட 6வை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே ஸ்ட்ராங் ஆயிரும். சுற்றுப்புற வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க வீட்டோட 6 ஸ்ட்ராங் ஆயிரும். அப்புறம் என்ன, எல்லாமே மிராக்கல் ரிசல்ட் தான், சூப்பரா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குற கண்ணோட்டமே மாறிடும். எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, இதுவும் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு விஸ்வரூப வெற்றியாளர்களா மாறிட்டே இருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்க. நான் சொல்றது எதுவுமே, நான் எதுவுமே உங்களால உங்களுக்கு செய்ய முடியாது. நான் சொல்லக்கூடியதை நீங்க ஃபாலோ பண்ணணும். எளிமையான விஷயங்கள் தான் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். 6வது சரி பண்ணாலே வாழ்க்கையில ஏறா உயரம் இருக்காது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நற்ப நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக இந்த கிராவிட்டி சப்ஜெக்டை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட எல்லா இடங்களுக்கும்
டைரக்ட் விசிட், உங்க வீட்டுக்கே வந்து உங்க வீடு எப்படி இருக்கு, உங்க வீட்டை சுற்றுப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி தரக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் எனக்கு கொடுத்துருக்கு. எல்லா இடங்களுக்கும் நேரடியா வந்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி. நிறைய பேர் கேக்குறீங்க இதுக்கு என்ன ப்ரொசீஜர், நாங்க எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க போன் பண்ணி உங்களோட அட்ரஸை கொடுத்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் உங்க வீட்டை நேரடியா குறிப்பிட்ட நாள்ல எந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு வரேன் அப்படிங்கறத சொல்லுவோம். அந்த நேரத்துல வந்து உங்க வீட்டை செக் பண்ணி சரி பண்ணி உங்களுக்கு எல்லா தீர்வுகளும் நம்பர்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதன் பிறகுதான் ஃபீஸ் வாங்குவேன். முன்னாடி எனக்கு அக்கௌண்ட்ல ஃபீஸ் போடுங்க அந்த மாதிரி எந்த கதையும் எங்க ஸ்ரீ அழகர் வாஸ்துல கிடையாது. நீங்க ஃபாலோ பண்ணி வாய்ப்பை பயன்படுத்தி விஸ்வரூப வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நன்றி. என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.